that you may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand there before the Son of Man. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசும்படியாக இந்த தருணத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி கேட்குறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே அனுகிரகம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் ஆண்டவரே எங்களோடு பேசும்படி நாங்கள் மறுபடியும் கெஞ்சுகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ரெண்டு பேர் மூன்று பேர் உம்முடைய நாமத்தில் கூடி வரும்போது அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்கிற நாங்கள் அதை உணர்கிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எங்களோடு இடைபடும் பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமத்திலேயே கேட்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. ஆமேன், ஆமேன். What is the next greatest event that's going to happen? சீக்கிரமாய் அடுத்தபடியாக நடக்க இருக்கிற ஒரு பெரிய சம்பவம் என்ன? For everyone it may be a different thing, I think. Maybe for some it may be a dedication of a new house. For some it may be a taking up a new job. Like that, there may be many different expectations. But for us, God's children, the next greatest event that's going to take place is the rapture. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அடுத்து நேரிட போகிற மிக பெரிய சம்பவம் ஆண்டவராய் இயேசுவின் இரகசிய வருகை. அது இரகசிய வருகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ராப்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் நாம் வி வில் பி காட் அப் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ராப்சர் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தாமல் போனாலும் அதே அர்த்தம் கொள்கிற மற்ற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் உங்கள் மத்தியில் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் இயேசு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது என்ன சொல்லப்பட்டது என்பதை தயவாய் பார்க்க முடிய வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 1:10-11. Acts chapter 1, verse 10 and 11. Somebody can read it, please. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. முக்கியமாய் இந்த இயேசுவானவர் என்கிற வார்த்தையை கவனிங்க. உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், த சேம் ஜீசஸ், ஹீ வில் கம் அகெயின். ஹீ வில் சோ கம் இன் லைக் மேனர். அவர் அப்படியே மறுபடியும் வருவார். அன்றைக்கு தேவ தூதர்கள் அதை சொல்லி போனார்கள். நான் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் 1 Thessalonians 4:13-18 வாசிக்க முடியாய் விரும்புகிறேன். 1 Thessalonians 4:13 இருக்கிற பாகம் நாம் பார்க்கும்போது,
Amen. உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய உங்களுக்கு அருமையானவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த வசனத்தின்படி அவர்களை திரும்பவும் பார்க்க போகிறீர்கள். ஆமேன். திரும்ப பார்க்கும்போது அவர்கள் எந்த விதமான சரீர பலவீனத்தோடு இருந்தார்களோ அப்படி அல்ல, அவருடைய மகிமையான உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர்கள் உயிர்த்தெழுந்தவர்களாக ஆண்டவராய் இயேசுவோடு திரும்ப வருவார்கள். ஆமேன். ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் தட் ஐம் கோயிங் டு சீ மை ஃபாதர், ஐம் கோயிங் டு சீ மை மதர், ஐம் கோயிங் டு சீ மை ஒய்ஃப், தே ஆல் வில் பி கம்மிங் வென் த லார்ட் கம்ஸ். உங்களுக்கு அருமையானவர்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்குள்ளே யார் யார் நித்திரை அடைந்திருக்கிறார்களோ, தோஸ் ஹூ ஹவ் டைட் இன் கிரைஸ்ட், தே ஆல் வெல்கம் பேக் அலாங் வித் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நவ் திஸ் இஸ் டெம்பரரி செப்பரேஷன் ஓன்லி, பட் வி ஆர் கோயிங் டு சீ தம் அகெய்ன். தட்ஸ் அ ஹோப் தட் வி ஹாவ், வி வில் சீ தம் அகெய்ன். ஆமேன். நிச்சயமாக நாம் அவங்களை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அண்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங், little sad but it's true, Matthew 24:38-44, Matthew 24:38-44. ஆமென். திரும்ப வருவார் என்பது நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல போட்ட காரியம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வேதனையாக இருக்குது. பிகாஸ் ஒருத்தர் கைவிடப்படுவார்கள், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அப்போ நாம் எந்த குரூப்பில் இருப்போம், அதான் கேள்வி. நாம் யார் எந்த குரூப்பில் இருப்போம், நம்ம முதல்ல வாச அந்த 1 Thessalonians 4 அப்போ என்ன போடுது, நாம் பார்க்குறோம் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமம், அதாவது கர்த்தருக்குள்ளே உயிரோடு இருக்கும் நாமம், ஆயத்தமாக இருக்கிற நாமும், நாமும் என்ன பண்ண போகிறோம். இந்த ராப்சர் படம் கொஞ்சம் ஸ்க்ரீனில் போடுறீங்களா ட்ரஃபினா? அங்கே பாருங்கள், அங்கே என்ன நடக்குது, அப்படியே வானத்தில் அப்படியே போகிறாங்க மேலே. ஆண்டவர் மத்திய ஆகாசத்தில் தான் வந்து நிற்கிறாரு, தரையில் வரல. அவருடைய 2வது வருகையில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அவர் பூமியில் வரல, மத்திய ஆகாசத்தில் இருக்கார். அதுதான் நம்ம தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம். அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு யார் போகிறா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவங்க தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டு விடும், மரித்த கர்த்தருக்குள் மரித்தவர்களெல்லாம் முதலாவது எழுந்திருப்பாங்க. பிறகு நாமும் என்ன ஆகிறோம், வி ஆல்சோ வில் பி காட் அப்
if we are ready and prepared for His coming. அவருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தமாக இருந்தோமானால் நாமும் இதே விதமாய் அதே சமயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம். அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? நித்திய நித்தியமாய் அதற்கு பிறகு இருப்போம். அதற்கு நடுவில் 7 வருஷங்கள் பூமியிலே பயங்கரமான ஒரு காலம் இருக்கும். முதல் 3.5 வருஷங்கள் உபத்திரவ காலம் என்று பெயர். 2.5 வருஷங்கள் மகா உபத்திரவத்தின் காலம் என்று பெயர். ஏனென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, பரிசுத்தாவியானவரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியிலே அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சி நடக்கும். பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி இருக்கும்போது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே 13 அதிகாரத்திலே வாசிக்கிற விதமாக, ஒவ்வொருவருக்கும் அவன் தன்னுடைய முத்திரையை கொடுத்து அது வலது கையிலாவது நெற்றியிலாவது போடப்படும்படி நிர்பந்தம் செய்வார்கள். அது இல்லாதவர்கள் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது என்கிற நிலைமை. முதல் 3.5 வருஷம் யூதரோடு அவன் உடன்படிக்கை செய்து எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்வான். யூதர்கள் அவன் தனக்கு ஃப்ரெண்ட் என்று நினைப்பார்கள். ஆனால் 3.5 வருஷம் முடிந்த பிறகு அவனே ஆலயத்திலே போய் உட்கார்ந்து தன்னை தேவனாக எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். அப்பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இது மேசியா அல்ல, இது அந்தி கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவருக்காக நிற்கிற யாவரும் இரத்த சாட்சிகளாய் தான் மறிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலமாக இருக்கும். அதற்கு முன்பாக நமக்கு இந்த ராப்சர் இருக்கும்போது அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட நம்மை தகுதியாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நான் முதல்ல வாசித்த வசனம் லூக்கா 21:36. அநேகம் பேருக்கு இது பாராமல் தெரியும் நினைக்கிறேன், இல்லையா? ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பி அலர்ட், பி விஜிலண்ட். எனி டைம் திஸ் கேன் ஹேப்பன். இன்றைக்கி ஒருவேளை இந்த ரகசிய வருகை இருக்குமானால் ஆர் யூ ரெடி டு கோ? இல்லைங்க, வீடு முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னொரு 1 மாதம் கழித்து வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. என் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், இன்னும் 2 மாதத்தில் கொஞ்சம் அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ வரலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒன்று எடுபடாது. அவருடைய குறித்த நேரத்தில் குறித்த வேலையிலே அவர் வருவார். திருடனை போல வருவேன்னு சொல்கிறார். அதனால் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது, பட் திரும்ப கண்டிப்பாக வருவார். நான் திரும்ப வருவேன். அவர் யோவான் சுவிசேஷத்திலும் சொல்கிறாரு, உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மறு திரும்ப உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறது 2 ஃபேஸில் இருக்குன்னு சொன்னேன். அது முதல் ஃபேஸு தான் ரகசிய வருகை, த ராப்சர். அதற்கு பிறகு அந்த 7 வருஷம் கழித்த பிறகு பகிரங்க வருகையாக அவர் வருவார். அப்பொழுது நாமும் அவர் கூட வருவோம். அப்பொழுது அர்மகெதோன் என்ற இடத்துல சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை எதிர்ப்பார்கள். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் அவனை முழுவதுமாக ஜெயித்து நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மில்லினியம் ஆட்சியை, அரசாட்சி, அதாவது 1000 வருஷ அரசாட்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பொழுது அங்கு நாம் அரசாளுகிறவர்களாக இருப்போம். இதனுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் ரொம்ப பெரிய பெரிய விதத்தில் போகும், அதனால் நான் அதை இப்போ எடுக்க விரும்பலை. ஆனால் அப்படி நடக்க போகிறது. நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அந்த 7 வருஷம் பரலோகத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும்? தெர் வில் பி எ டேஸ் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் த வெட்டிங். அதனால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியின் வருஷங்களாக அது இருக்கும். அதில் பங்கு பெறுவதற்கு நாம் நம்மை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனால் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் அப்படி என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொல்கிறாரு. அப்போ வி மஸ்ட் பி அலர்ட் அண்ட் பி விஜிலண்ட். வி மஸ்ட் பி டூயிங் காட்ஸ் வில் இன் அவர் லைஃப் அண்ட் வி மஸ்ட் பி ரெடி
எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கம். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கணும், எபிரேயரில் 9 இருக்குது, அதையும் வாசிக்கலாம். இருபத்தி ஏழு 27-28 வசனங்கள், எபிரேயர் 9:27-28. இந்த வசனத்தில் 28 வசனத்தில் பாருங்கள், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிஸ் கம்மிங், யாருக்காக வருகிறாரா ஆண்டவர், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயப்பித்திர் படைப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் வலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பெயருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். நீங்கள் உண்மையாக காத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து ஒரு உங்களுக்கு அருமையான ஒருத்தர் ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க இன்ன தேதியில் இந்த ட்ரெயினில் வராங்கன்னு தெரிஞ்ச பிறகு, சப்போஸ் அவங்க வந்து 10 வராங்க அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க, 10 இந்த ட்ரெயினில் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? 10 எப்போ வரும், 10 இந்த ட்ரெயின் எப்போ வரும், இன்றைக்கி ஒழுங்காக வருதா லேட்டாக வருதா அப்படின்னு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்பயுமே லேட்டாக வர ட்ரெயின் அன்றைக்கி கரெக்ட் டைம் வந்துருச்சான். அப்போ கேட்டாங்களாம், எப்பயுமே லேட்டாக வர ட்ரெயின் இன்றைக்கி எப்படி கரெக்ட் டைம் வந்துடுச்சு? இல்லை சார், இது நேற்று ட்ரெயின் அப்படின்னாரா? அந்த மாதிரிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நிச்சயமாக அவர் என்ன செய்ய போகிறாரு, ரெண்டாம் தரம் அங்கே பாவமில்லாமல் தரிசனமாவார். அதற்கு பிறகு நாம் அவரோடு கூட இருப்போம், அவரோடு கூட அரசாளுவோம் என்கிற நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கி கேள்வியெல்லாம், நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, நான் உண்மையாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேனா? 10 வந்து இறங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் படுக்கையில் படுத்து தூங்கிட்டா இருப்பீங்க? வீட்டில் என்ன தூரம் வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, இதா பலகாரம்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு ரெடியாக எப்போ வருவாங்கன்னு வாசல்லையே பார்த்து கொண்டு, கார் வருதா டாக்ஸி வருதா அப்படின்னு பார்த்து கொண்டு ரெடியாகலாம் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வராருன்னு சொன்னால், ஆ வரட்டும், அவர் வரட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆ எப்படி இருக்குது, ஆண்டவர் வராருங்க, வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே போட்டிருக்கு, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக. நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அவருக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் அவருக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும், நாம் அவரை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 3 வாசிங்க, கலாத்தியர் 3:27 நினைக்கிறேன். மறுபடியும் வாசிங்கம்மா. எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீங்க? இந்த வசனத்தின்படி
இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க? இப்போ என்ன பார்க்குறவங்க என் ஷர்ட்டை தான் பார்க்குறாங்க, என் பாடியை பார்க்குறதில்ல. நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன்னா என்னை பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க? கிறிஸ்துவை தான் பார்க்கணும். அப்படி இருக்கா இல்லை வேறு எதாவது பார்க்குறாங்களா நம்மளை பார்த்தா? அப்பா வந்துட்டாங்கப்பா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை பார்த்த உடனே அப்பா வந்துட்டாங்கப்பா மறுபடியும் அப்படின்ற நிலை இருக்கா? இல்லை அவங்க நம்மளை எதிர்பார்த்து நம்ம அன்பு கூறுகிறதை அவர்களை எதிர்பார்த்துருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லிட்டு போனார்ல, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். யோசிச்சு பார்த்தீங்களா, அவர் எப்படி நம்மளை அன்பு கூர்ந்திருக்காரு? அந்த மாதிரி நான் என் பக்கத்து வீட்டுக்காரர் நேசிக்கிறேனா? இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. இல்லை இல்லையா? இப்படியா இப்படியா? நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல, ஆஸ் ஐ ஹாவ் லவ்ட் யூ லவ் ஒன் அனதர். அப்படி சொல்ல முடியுமா நம்ம இன்னைக்கு? அவர் என்னில் அன்பு கூர்ந்தது போல, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். அதுதான் பிரதான கற்பனையில் ரெண்டாவது பார்ட்டு. இது ரெண்டாவது பார்ட்டினால கொஞ்சம் லோயர்னு நினச்சிக்காதீங்க. முதல் பார்ட்டு ஆண்டவர் அவர் ஒருவரே, அவரை தான் நம்ம என்ன ஆராதிக்கணும், அவரை நேசிக்கணும். அது கொப்பான ரெண்டாவது பார்ட்டு. இது என்னென்னா, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பு கூறுங்க. அப்படி அன்பு கூர்ந்ததுனா என்ன மற்றவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்களாம், நாம் வந்து இயேசுவினுடைய சீஷர்கள்னு அறிஞ்சு கொள்வாங்களாம். ப்ரைஸ் தி லார்ட். சரி, அவங்க அறிஞ்சு கொள்ளட்டும் கொள்ளாமல் போகட்டும், ஆனால் நாம் நம்முடைய பந்தய பொருளை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட தகுதியாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், தகுதிப்படுத்த வேண்டும். அவர் நிச்சயமாய் வருகிறார். அவருடைய வருகை தாமதிக்காது, சீக்கிரமாய் வருகிறார். வாசர்கிட்ட வந்து நின்றுட்டாராம். எங்கே வந்துட்டார்? இதோ வாசற்படியிலே நிற்கிறேன்றாரு. அவர் சீக்கிரம் வருவார். மறுபடியும் மறுபடியும் அவன் வெளிப்படுத்தின விஷயத்தில் சீக்கிரம் வார ஆண்டவரே, சீக்கிரம் ஆண்டு ஆண்டு முடிக்கும்போது கூட சீக்கிரம் வார ஆண்டவர்னு சொல்லியிருக்கார். அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் வரப்போகிறாரு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்தாலும் வரலாம், ஆனால் நீங்கள் ரெடியாக பார்த்துங்க. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவார். அதுக்கப்புறம் எவ்வளோ காரியம் நடக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் நமக்குரிய ஆயத்தத்தோடு தகுதியோடு நாம் காணப்படுவோமானால் அவர் வரும்போது சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொள்வோம். கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 10 பேர் புறப்பட்டாங்க. ஆண்டவரே வராரு, அவரை அவர் வரும்போது கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரும் அதே எய்மோடு தான் போகிறாங்க, அவர் வரும்போது கூட போகணும் அப்படின்ட்டு. 10 பேரும் அவங்க இந்த டார்ச் எடுத்துக்கொண்டு விளக்கு எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஒரு 5 பேர் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு வேளை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் தீந்து போச்சுன்னா போட்டுக்கணுன்னு ஒரு 5 பேர் அது பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் திடீர்னு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ வந்து விட்டார் அப்படின்னு, புறப்படுங்கள் அப்படின்னு. அப்போ எல்லோரும் விளக்கை கொளுத்தி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அந்த 5 பேர் எண்ணெய் இல்லாதவங்க மற்றவங்ககிட்ட கேட்க, நீங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன், எங்கள் விளக்கு அணைஞ்சு போதே. நாங்கள் இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் பத்தாமல் போயிடப்போது நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா. அவங்க அப்போ போய் வாங்கிட்டு வர போனாங்களாம். அப்போ கூட போனாக்கா கிடைக்கும் போல் இருக்கு. அந்த டைமில் கூட அவங்க போய் வாங்கிட்டு வர போயிட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார், இவங்க 5 பேருக்கு கூட போயிட்டாங்க. அதுதான் அங்கே ப்ராப்ளம். அப்போ அந்த ஆயத்தம் எல்லாரும் சொல்லலாம், நானும் போகிறேன் நானும் போகிறேன், ஆண்டவர் வரும்போது நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான ஆயத்தம் இருக்கா? உண்மையான ஆயத்தத்தோடு காணப்படுறோமா? நம்ம ஜெபிக்கலாம்.
சரி. ஹலலுயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி சம்பவிக்க போகிற வேலுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொன்னீங்களேப்பா. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆயத்தம் குறைவாக இருக்கிறதப்பா. இன்றைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை உண்மையான ஆயத்தத்தோடு நாங்கள் உமக்கு காத்து கொண்டிருக்க, நீங்கள் வரும்போது உம்மாலே எடுத்து கொள்ளப்பட தகுதியாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருவராவது கைவிடப்பட்டு போகக்கூடாதப்பா. நாங்கள் ஒருவராவது கைவிடப்பட்டு போகக்கூடாதப்பா. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே வந்து சேர்ந்து கொள்ள வேண்டுமப்பா. இந்த இரகசிய வருகையிலே பங்கு பெற வேண்டுமப்பா. ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோமப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கிருபை செய்யுங்கப்பா. இரக்கமாக இருங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை கொடுங்கப்பா. அனலுமற்ற குளிருமற்ற ஒரு வாழ்க்கையை மாற்றி போடுங்கப்பா. உங்களுடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகை எதிர்நோக்கினவர்களாக இருக்க உமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.